அடுத்ததாக சிந்தனை விருந்து. தலைப்பு: உவமையின் எல்லை. பேராசிரியர் மன்னர் உமா சங்கர் அவர்கள் தற்போதிலிருந்து பேசியிருக்காங்க. ஐயா அவர்களை பற்றிய அறிமுகம்: பேராசிரியர் மன்னன் உமா சங்கர் அவர்கள் எம்ஏ யோகா பயின்றிருக்காங்க. 1993 இருந்து மனவள கலையில் ஈடுபாடு கொண்டுள்ளார். தஞ்சை அறிவு திருக்கோவில் அறக்கட்டளை பொருளாளராக தொண்டாற்றி வர்றாங்க. மேலும் தானே என்கின்ற புத்தகத்தை எழுதியுள்ளார். ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். கிளியரா இருக்குங்க ஐயா? ஸ்டார்ட் பண்ணுங்க ஐயா. எப்ப முடிக்கணும்? எத்தனை அரை மணி நேரமா டைம்? ஹாஃப் அன் அவருக்கு மேலே எடுத்துக்கலாங்க ஐயா. சரி சரி, வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரியம் வாழ்க, குருவே துணை. இந்த அற்புதமான ஸ்கை யோகா சென்டர் துபாய் மூலம் நடத்தப்படும் இணைய வழி மாலை நேர நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற ஆன்மீக அன்பு உள்ளங்களுக்கு எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். குருவினுடைய அருளை பெற ஒரு சிறு பாடல் மூலமாக தொடங்குகின்றேன். கருவில் உருவாகி உடலாகிய உலகு வந்தோம், இப்பருவுடல் பாழ்பட்டு எருவாகும் உன்னாலே, குருவின் அருளாலே வாழ்வின் கருவறிந்தோம், குருவின் அருளாலே வாழ்வின் கரு அறிந்தோம், மருள் நீங்கி மகர் ரிசி போல் தொண்டாற்றி இன்பம் காண்போம், மருள் நீங்கி மகர் ரிசி போல் தொண்டாற்றி இன்பம் காண்போம். அறிவேதான் தெய்வம் என்றார் தாயுமானார். அகத்தது தான் மெய்ப்பொருள் என்று எடுத்துக்காட்டிய வரிவதனை அறிவித்தார் திருவள்ளுவர். அவ்வறிவை அறிவதற்கு முறையில் சொன்னார் அறிஞர் திருமூலர். அவ்வறிவில் ஆழ்ந்து ஆனந்த கவியாத்தார் ராமலிங்கர். அறிவில் அறிவாய் நிலைத்து அறம்பகுத்து வாழ்ந்து காட்டிய அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி தாள் தலைவணங்கி இந்த உரையை துவங்குகின்றேன். தலைப்பு: உவமையின் எல்லை. உவமைகள் சொல்லி நம்முடைய கருத்துக்களை மக்களுக்கு எடுத்துச் செல்கின்ற பாங்கு நம்முடைய கல்வியிலையும் ஆன்மீக கல்வியிலையும் மிக சிறப்பான இடத்தை பெற்று கொண்டிருக்கிறது. அந்த உவமைகள், எடுத்துக்காட்டுகள், கதைகள் மூலமாக அதை சொல்லும் பொழுது நாம் சொல்ல வந்த அந்த முழு செய்தியினுடைய சாரம் மற்றவர்களுக்கு தெரியும்படியாக நம்முடைய முன்னோர்கள் இதை ஒரு கலையாக வகுத்து வைத்திருக்கின்றார்கள். அறநெறி கதைகள் என்றும் பஞ்சதந்திர கதைகள் என்றும் பல எடுத்துக்காட்டுகளாக கதைகளையும் மற்றும் இருக்கக்கூடிய இந்த உதாரணங்களையும் கொடுத்து நமக்கு நல்வழிப்படுத்துவதற்காக அறநெறி ஒரு கல்வியாக நமக்கு கொடுத்த காலத்திலே இன்றைய தினத்திலே நாம் அந்த உவமைக்கு உவமை சொல்ல முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை பற்றி எப்படி உவமை கொண்டு நாம் அதை உருவகப்படுத்துவது என்ற நிலைதான் இந்த தலைப்பை நாம் ஆராய்ச்சி செய்து கொண்டிருக்கின்றோம். அருட்தந்தை மகர்ஷி அவர்கள் சொல்லுவார்கள், இந்த பேச்சு ஒரு உரைநடையாகவோ சொற்பொழிவாக இல்லாமல் இதில் நல்ல கருத்துக்களை ஆராய்ந்து ஆராய்ச்சியில் எடுத்துக்கொண்ட முடிவுகள் நம்முடைய வாழ்வில் கடைபிடித்தால் அதை நன்மை பயக்கும் எனில் அதை முழுமையாக ஏற்றுக்கொண்டு நாம் வாழ்வதற்கு இந்த சிறு மணி துளிகளை நாம் செலவிட வேண்டும். எந்த நேரமும் வீணாக கழியக்கூடாது, எந்த மற்றவருடைய நேரத்தை வீணடிக்கவும் கூடாது என்ற உயர்ந்த பண்பாட்டிலே மகர்ஷி அவர்கள் கூறிய கருத்தை நான் இங்கு சொன்னேன். அப்போ இந்த இறைவனை பற்றிய நாம் ஓமையை கூறுகின்ற பொழுது மகரிஷி
அற்புதமான ஒரு உதாரணத்தை சொல்லுவார்கள். எல்லாருக்கும் தெரிந்த ஒரு உதாரணம் தான். இருந்தாலும் இப்ப உள்ள செய்திகளை ஞாபகப்படுத்த தான் நீங்க உங்களால் முன்னால் நிற்கின்றேன். மகரிஷி அவர்கள் இந்த இறைவன் எப்படிப்பட்டவன், எங்கே இருக்கிறான், என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், அவன் எந்த உருவத்தில் இருக்கிறான் என்பதற்காக தன்னுடைய ஒரு உரையில் ஒரு கதையாக சொல்கின்ற பொழுது, தன்னுடைய தந்தையுடைய படத்தை ஒருவரிடம், ஒரு ஓவியரிடம் கூப்பிட்டு வரைய சொன்னாராம். என்னுடைய தந்தையை படத்தை வரையுங்கள் அப்படின்ட்டு. இவருடைய, மகரிஷியுடைய தந்தையை அந்த ஓவியர் பார்த்ததில்லை. ஆனால் அவர் எப்படி வரைந்திருப்பார் என்று நம்மளை கேட்பார் மகரிஷி. என்னுடைய தந்தையை அவர் பார்த்ததில்லை, ஆனால் என் தந்தையை வரைந்து கொடுங்கள் என்று சொல்கின்ற பொழுது அவர் எப்படி வரைந்திருப்பார், அது போலதான் இந்த இறை நிலையினுடைய தன்மையை ஓமை சொல்ல முடியாது அப்படிங்கிறாங்க மகரிஷி. ஓமை சொல்லவே முடியாது. ஏன் முடியாது அப்படிங்கிறப்போ வள்ளுவம் சொல்லுகிறது, தனக்கு ஓமை இல்லாதான் தாழ் சேர்ந்தார்கல்லால் மனக்கவலை மாற்றல் அறிது அப்படிங்கிறார். தனக்கு ஊமை இல்லாதான், அவருக்கு ஊமை இல்லாதவன், அப்படிப்பட்டவனிடம் அவன் தாழ் சேர்ந்தால் மனக்கவலையை நாம் மாற்றி விடலாம் என்று வள்ளுவம் சொல்கிறது. மகரிஷி அதுக்கு என்ன விளக்கம் கொடுக்குறாங்க, பரிணாமம் அடைந்த தோட்டங்களில் ஒன்றை போல் மற்றும் பல தோட்டங்கள் இருக்கலாம். இப்ப என்னை போலவே இன்னொருத்தர் இருக்கலாம், இங்க பாருங்க அவர மாதிரியே இருக்கார் பாருங்க அப்படின்னு சொல்லலாம். அவற்றில் ஒன்றை விளக்க வேண்டுமானால் அதை போல ஒத்திருக்கும் மற்றொன்றை காட்டி இது போலவென்று கூறலாம். ஆனால் எல்லா பரிணாமங்களுக்கும் முதலும் மூலமும் ஆகிய தெய்வ நிலையோ ஒன்றே ஒன்றுதான். அது ரெண்டாக இருந்தால் இது அப்படி இருக்கிறது, இது இப்படி இருக்கிறது என்று சொல்லலாம். இருப்பதோ ஒன்றுதான். அப்ப அந்த ஒன்றை எப்படி நாம் கம்பேர் பண்ண முடியும் அப்படின்னு மகரிஷி அற்புதமாக கேட்கின்றார்கள். எந்த வகையிலும் அதுபோல் ஒத்த மற்றொரு பொருள் இல்லை, அதனால் ஒவ்வொமையால் விளக்க முடியாது. இந்த கருத்தில் தான் தனக்கு ஓமை இல்லாதான் என்று தெய்வ நிலையை வள்ளுவம் கூறுகிறது. மற்றொரு நிலையை ஓமை காட்டி இது போல என்று கூறி விளக்கலாம். ஆனால் அவ்வாறு ஓமை காட்டி கூற உண்ணாத பெருமை வாய்ந்த பரம்பொருளை உணர்ந்து பற்றி நின்றால் ஒழிய நாம் அமைதியான வாழ்வு பெறவோ வேறு மாற்று வழி இல்லை என்பதை இந்த குரலினுடைய கருத்தாக மகரிஷி அவர்கள் ஒரு இடத்துல பதிவு செய்து வைத்திருக்காரு. அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த இறைநிலையை நாம் அறிவதற்கு ஊமைகள் சொன்னார்கள். அந்தந்த காலகட்டத்திலே ஒவ்வொரு அறிவாட்சித்தனம் ஒவ்வொரு நிலையிலே மேம்பட்டு கொண்டே இருக்கும். அந்தந்த காலகட்டத்துக்கு தகுந்த மாதிரி ஒவ்வொருவருடைய அறிவாட்சித்தரமும், இந்த உலகத்தினுடைய அறிவாட்சித்தரமும் ஒன்றுபட்டு எழுச்சி பெறும். அப்படி வருகின்ற பொழுது இந்த தனக்கூமை இல்லாத இருக்கக்கூடிய ஓமை அற்ற நிலையில் இருக்கக்கூடிய ஆதி நிலையை, இறை நிலையை சொல்ல வந்த பெரியவர்கள் சொன்னால் புரிந்து கொள்ள முடியாத நிலை. முன்னையோர்கள் அகத்தவத்தால் முற்றுணர்ந்த போதிலும் மொழிவதற்கு வார்த்தையின்றி முட்டி மோதி நின்றனர். எப்படி சொல்றதுன்னே தெரியல. வெட்ட வெளின்னு இப்போ சொல்றப்போ நமக்கே கொஞ்சம் யோசனையா இருக்கு. எப்படிங்க வெட்ட வெளியில ஒன்றுமில்லாத ஒன்றில் இவ்வளவு நமக்கு பரிணமித்திருக்கும் அப்படி எல்லாம் அது நெகட்டிவ்ங்க. அந்த நெகட்டிவ், அந்த நெகட்டிவ்ல தான் இந்த பிரபஞ்சம் இருந்திருக்குது, இந்த உயிரினங்கள் இருந்திருக்குது, நாம இருந்திருக்கிறோம், அத்தனையும் இருந்து கொண்டு இருக்கிறது. அப்பேற்பட்ட அந்த நெகட்டிவை நாம பார்க்க முடியாத பட்சத்துல இந்த நாள் விஞ்ஞானமோ ஏற்றம் பெற்றதால் அதனை இயங்கிடும் மின்சாரம் மூலம் அனைவருக்கும் உணர்த்தலாம். அந்தமாம் ஞானத்தோடு அறிவு ஞானம் இணைக்கும் ஆக்க ஞானம், ஆக்க ஞானம் காந்தங்கிறாங்க. அந்த விதத்திலே நாம் பார்க்கின்ற பொழுது இந்த ஒவ்வொமைகளை சொல்லி புரிய வைக்க சொன்னாங்க முன்னவர்கள், இந்த புரியாத மக்கள். அப்படி சொல்கின்ற பொழுது உண்மையை சொல்லி புரிய வைக்க முயன்றார்கள். ஆனால் உண்மை ஒடுங்கி விட்டது, ஓமைகள் வளர்ந்து விட்டது, அது இப்படி நிலையாகி விட்டது. என்ன சொன்னாங்க, எப்படிங்க அந்த ஒன்றுமில்லாத அருவம் இருந்துச்சு அப்படின்னு சொல்றப்பத்தான் சிவம் என்ற ஒரு நிலையிலே லிங்க வடிவிலே கொண்டாந்து, சிவம் என்பது அசையாதது. சிவம் அப்படிங்கிறதற்கும் சிவன் என்பதற்கும் வேறுபாடு இருக்கும். சிவம் என்பது அசையாதது என்றும் நிலையானது, அதுதான் சிவம். அதிலிருந்து அசையக்கூடிய நிலையில வரப்பத்தான் அதை சக்தி என்றும், அது உருவ வழிபாடாக வரப்போ அந்த லிங்கத்தை படைத்தார். அது அரு உரு நிலை, வேற ஒண்ணும் இல்லை. அது உதாரணம், அந்த ஓமைக்காக கொண்டாந்தாங்க. அருவமும் இல்லை, அதுல உருவமும் இல்லை.
அந்த மாதிரி ஒரு நிலையை ஏற்படுத்தி அதற்கு பின்னால் அதிலிருந்து வரக்கூடிய பரிணமித்ததெல்லாம் சக்தி என்றும் பிரம்மா என்றும் விஷ்ணு என்றும் பிதா சுதன் பரிசுத்த ஆவி என்றும் எல்லாம் அல்ல அல்லாஹ் என்றும் இப்படியே அவர்கள் ஒவ்வொரு நிலையிலும் அதற்கு உதாரணம் சொல்லி மக்களுக்கு புரிய வைப்பதற்காக முனைந்தார்கள். அப்படி முனைகிற போது மகரிஷி ரொம்ப அற்புதமா இந்த ரெண்டு ஆஸ்பெக்ட வச்சு பக்தி மார்க்கத்துல விளக்கமா சொல்றாங்க. சிவம் சக்தி என்பது வெளிப்பரமானுவே, சிவம் சக்தி சேர்க்கையே சீரைந்து பூதங்கள், சிவம் சக்தி சேர்க்கைத்தான் சிறந்த பிறந்தம், சிவம் சக்தி சிறப்புத்தான் ஜீவ கோடிகளாகும். எல்லாம் அந்த சிவனுடைய சக்தியும் சேர்ந்ததுனாலதான் எல்லாம் பரிணமித்தது அப்படின்னு சொல்ல வந்த இந்த முன்னோர்கள், அவர்கள் மக்கள் கேள்வி கேட்க ஏன் சிவனை தனியா வச்சிருக்கீங்க, அவருக்கு ஒரு குடும்பத்தை ஏற்படுத்துங்க, அவங்களுக்கு ஒருத்தர் நல்ல ஒரு பெண்ணை அவர்களுக்கு மனம் முடிப்பது போல வைங்க அப்படின்னு சொல்லி உடனே அதுக்கு சக்தியை உருவாக்குனார்கள். உடனே அந்த இருவருக்கும் இந்த சக்தி பார்வதி பாருங்க ரொம்ப பிரச்சனை இல்லாத அம்மா, அது ஏன்னா இந்த இறைவனுக்கு தாய் தந்தை இல்லை. அதுதான் அழகா கொண்டாடுறாங்க, இந்த சைவ மதத்துல சிவபெருமானுக்கு தாய் தந்தை இல்லை, அவர் வந்து தானாக தோன்றிய ஒரு சுயம்பு அப்படிங்கிற அளவுல தான் சொல்றாங்க. அத ரொம்ப அழகா பட்டினத்தார் ஒரு கவிதையில சொல்றாரு, வில்லால் அடித்தான் வில்லால் அடிக்க செருப்பால் உதைக்க வெகுண்டொழுந்து கல்லால் எரிய பிரம்பால் அடிக்க களி வண்டு கூர்ந்து அல்லார் பொழிவதில்லை, அம்பலவாணருக்கு ஒரு அன்னை பிதா இல்லாததனால் அல்லவோ அப்படின்னு வருத்தப்படுறாரு. ரொம்ப அற்புதமான நிலையில வருத்தப்படுறாரு பட்டினத்தை. உன்ன வில்லால அடிச்சான், அப்புறம் பாத்தீங்கன்னாக்க அந்த கண்ணப்ப நாயனார் வந்து செருப்பு காலோட உன் முகத்துல தெரிச்சாரு, அங்க மதுரையில என்னன்னாக்க பிரம்பால அடிச்சாங்க, ஏன் இதனாலனாக்க உனக்கு உன்னை இது மாதிரி தட்டி கேட்கறதுக்கு இந்த துன்பத்தை வருகிறதுக்கு உனக்கு அம்மா அப்பா இல்ல, அதனாலதான் உனக்கு இந்த பாடு அப்படின்ட்டு பட்டினத்தார் ஒருவர் சொல்லியிருப்பார். அந்த மாதிரி உள்ள சூழ்நிலையில இப்போ இந்த உண்மை நிலை வந்து அந்த அறிவை மேம்படுத்துவதற்காக அந்த உவமைகள் இன்று உலகில் நின்று விட்டது. ஆனால் அந்த உண்மை நிலையான அந்த அருவ நிலை என்பது கேள்விக்குறியாகிவிட்டது. அதுதான் இன்னைக்கு உள்ள பெரிய சங்கடமா இருக்கு. அன்ன விசாரம் அது அற்ற இடம் கெட்டாதோ, விசாரம்னாக்க கவலை, அன்ன விசாரம் அது இந்த சோத்து கவலை இல்லாத இடம் எங்கேயாவது இந்த இல்லையா அப்படின்னு கேட்கிறார் பட்டினத்தை. சொன்ன விசாரம் அது தொலைந்த இடம் கிட்டாதோ, சொன்ன விசாரம் வந்து பொருள், அந்த கவலை எப்படா தொலையும் அப்படிங்கிறார். உலக விசாரமும் ஒளிந்த இடம் கிட்டாதோ, இந்த உலக கவலை இருக்கு பாருங்க அது எப்போ அந்த மாதிரி இடம் கிடைக்காதோ, ஒப்புமை பற்றோடு ஒளிந்த இடம் கிட்டாதோ, இந்த மாதிரி நிலையில செப்புதற்கும் எட்டா தெளிந்த இடம் கிட்டாதோ, சொல்ல முடியாத அளவுக்கு எட்டாத நிலை இருக்கக்கூடிய அந்த இறைநிலையை பத்தி நாம் அறிந்த இடம் கிட்டலையோ, வாக்கு மனாதீத அகோசுரத்தில் செல்ல, அந்த வாக்கு மனம் இல்லாத நிலையில இருக்கக்கூடிய அந்த இறைநிலைக்கு செல்ல என்னை தாக்கும் அருள் குருங்கிறார். அந்த அருள் குரு இருந்தா தாங்க அந்த இறைநிலையை உணர முடியும். இதுதான் இந்த இடத்துல பட்டினத்தார் தன்னுடைய பதிவை அற்புதமாக ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். அற்புதம், மீண்டும் சொல்றேன், வாக்கு மனாதீத அகோசரத்தில் செல்ல என்னை தாக்கும் அருள் குருவே நின் தாளின உனக்கே அப்படின்னு ஒரு பாடல் முடிக்கிறார். அதத்தான் வள்ளுவர் என்ன சொல்றாரு, அறவாளி அந்த சேர்ந்தார் கல்லால் பிற வாளி நீந்தல் அரிது அப்படிங்கிறார். அறவாளி அந்தணன், அந்த அந்தணன்ங்கிறது யாரு அப்படிங்கிறது வள்ளுவன் கூறுதுனாக்க குருவை தான் சொல்லுது, அந்த குரு தான். ஏன்னா இன்னொரு குரல்ல அந்தர்களை பற்றி அந்தணர்களை பற்றி எப்படி இருப்பார் என்று சொல்லும் பொழுது, அந்தணன் என்போன் அறவோன் மற்ற எவ்வுயிருக்கும் செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு அற்புதமான ஒரு நிலையில அந்தணரை பத்தி சொல்றார். அப்போ இந்த செந்தன்மை பூண்டொழுகலான் அப்படின்னு மற்றவர்களுக்கு துன்பத்தை ஏற்படுத்தாதவர்கள், இயற்கையோடு இணைந்து வாழ தகுதிப்பட்டவர்கள், பற்றட்ட நிலையிலே வாழக்கூடியவர்கள், இப்படி என் குணத்தான் என்று சொல்வார்கள். கோளில் பொறியில் குணமிளவே என் குணத்தான் தாளை தல வணங்காத்தலை என்று சொல்லப்படுகின்ற பொழுது, இந்த என் குணமும் வந்து அது குணாதீதம்னு பேரு, இறைநிலைக்கு குணமே இல்லை அதனால அவனுக்கு குணாதீதன் என்ற ஒரு பேர் உண்டு. இந்த எட்டு குணங்களும் இருக்குன்னு சொல்றாரு வள்ளுவம், அந்த எட்டு குணங்களும் யாருக்கு இருக்குனாக்க குருவுக்கு தான் இருக்கு. அதனாலதான் அந்த குரு தான் நமக்கு வந்து இந்த இறைநிலையை வந்து அறிய முடியும் உணர்த்த முடியும் என்பதைத்தான்
இந்த நிலையில நம்ம ஆராய்ச்சிக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். வீட்டில் ஒருவர் இல்லை, வெட்ட வெளி ஆனேண்டி அப்படிங்கிறார் பட்டினத்தார். என்ன வெட்ட வெளியே கதி என்று இருப்போருக்கு பட்டயம் எதுக்கடி குதம்பாய், பட்டயம் எதுக்கடி குதம்பாய் அப்படிம்பாரு. காட்டுக்குள் எரித்த நிலா கனவாச்சே கண்டதெல்லாம், காட்டுல எரிஞ்ச நிலா அதை ரசிப்பதற்கு கூட ஆள் இல்லாம அப்படியே வீணா போது பாருங்க. அது போல இந்த நான் கண்ட காட்சியெல்லாம் கனவாக போய் விடுகிறது அப்படிங்கிறார். வாக்கும் மனமும் வடிவம் இல்லாம், யாருங்க அவரு? அந்த இறைநிலை. அவருக்கு வந்து சொல்லும் கிடையாது, மனமும் கிடையாது. மகரிஷி அழகா சொல்லுவார், உடலும் இல்லை குடலும் இல்லை, அவன் பாப்பனும் இல்லை, ஏகப்பட்ட பணக்காரனும் இல்லை. ஆனா அவனுக்கு நம்ம வந்து இந்த மாதிரி எல்லாம் நைவேத்தியம் படைக்கிறோமே, இது எந்த விதத்துல ஒரு நியாயம் அப்படின்னு கேட்பாங்க. வாக்கும் இல்ல மனமும் இல்ல வடிவும் இல்லான் பொருள்கான், போக்கும் வரவும் இல்லான். அவன் நம்மள மாதிரி வந்துட்டு போற ஆளும் கிடையாது. நம்மள வந்து நம்மளாம் நிகழ்ச்சிகள், இன்றைக்கு இருப்போம் 100 வருஷம் 100 வருஷம் கழிச்சு நாம எல்லாம் இருக்க மாட்டோம். அப்ப நம்ம எல்லாம் வந்துட்டு போகக்கூடிய விருந்தாளிகள் தான் இந்த உலகுக்கு. போ அதனா போ இந்த மாதிரி ஒரு போக்கும் வரவும் இல்லான் பொருள் பொருவறிய பூரணன் கான், பொருள் அறிய பூரணனை கான், அந்த பூரணனாக இருக்கக்கூடிய இறைவனை கான் அப்படின்ட்டு பட்டினத்தை சொல்றாரு. அண்டம் பிண்டம் எல்லாம் அணுவுக்கு அணுவாய் நீ கொண்ட வடிவின் குறிப்பெறியின், இந்த அண்ட பிண்டத்திலெல்லாம் சேர்ந்து அணுவாக இருக்கிறாய், அணுவுக்கு அப்பாலாக இருந்து கொண்டிருக்கிறாய், இந்த வடிவ எனக்கு வந்து ஒரு குறிப்பு தெரியலே அப்படின்னு வருஷப்படுறார். அந்த மாதிரி இதே சிவவாக்கிய சொல்லும் போது என்ன சொல்றாரு, இல்லை இல்லை என்று நீர் இயம்புகின்ற ஏழைகள், நம்மளெல்லாம் ஏழைங்கிறார். இல்லை இல்லைன்னு சொல்லிட்டு ஒண்ணுமே இல்லை ஒண்ணுமே இல்லைங்கிறீங்களே, அந்த வெட்டவெளி இல்லை என்று நின்றதொன்று இல்லை என்றால் என்னலாகுமோ, அந்த இல்லையாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருந்து தான் எல்லாம் பரிணமித்தது நிறைவானது என்றதை ஒன்றும் இல்லைன்னு சொல்லலாகுமோ. இல்லை அல்ல ஒன்றுமல்ல இரண்டும் ஒன்றி நின்றததை எல்லை கண்டு கொண்டோம், இனி பிறப்பது இல்லைங்கிற. அப்படி கண்டுட்டோம்னா இனி பிறப்பு இருக்கா. அதனாலதான் இந்த நிலையில நாம் இறைநிலையை நாம் உணரக்கூடிய நிலையிலே அருட்தந்தை மகரிஷி அவர்கள் நமக்கு ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி தவம் என்ற துரியாதீத தவத்தை நமக்கு வைக்கிறார். அப்ப எப்படிப்பட்டவர் இந்த இறைநிலை அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்க, இந்த விண்ணோம் இந்த சுத்தவெளி என்பது இயக்கமற்றது, அதிலிருந்து வரக்கூடிய விண் அது இறைத்தவர்களுடைய தொகுப்பு, அந்த இறைத்துகளுடைய இணைப்பு தான் ரெண்டு விண் சேர்கின்ற பொழுது காற்று, எல்லாருக்கும் அறிந்ததுதான். 16 24 விண்கள் சேர்கின்ற பொழுது நெருப்பு, அந்த ஹைட்ரஜனும் ஆக்சிஜனும் சேர்கின்ற பொழுது நீர், அந்த நீர் கெட்டிப்பட நிலம், அப்படி இந்த 5 பூதங்களும் இறைத்துகளுடைய விளக்கு மாற்றல் காந்தம், அதான் மேக்னெட்டிக் எனர்ஜி, ஒளியும் ஒளியும் மின்சார மாற்றம், அதான் எலக்ட்ரிக்கல் ரியாக்ஷன், இந்த சுவையும் மனமும் கெமிக்கல் ரியாக்ஷன், அதற்கப்புறம் சொல்லக்கூடிய இந்த இருப்பு ஆற்றல் என்பது பொட்டன்சியல் ஃபோர்ஸ், வெளிப்பட்ட இறைத்துகள்கள் டைனமிக் ஃபோர்ஸ், தன்மாற்றம் பஞ்சதன் மாத்திரைகள் எலக்ட்ரிக்கல் ஃபோர்ஸ், அப்ப இந்த சத்துங்கிறது பரம், சித்துங்கிறது வின், இந்த அனந்தங்கிறது காந்தம். இதைத்தான் மகரிஷி சத் சித் அனந்தம் அப்படிவாங்க. இது ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம் புரிஞ்சுக்கலாம். இப்படி இந்த நிலையில பார்க்கின்ற பொழுது ஒன்றானவன் அதாவது அருபமாக இருக்கின்ற பொழுது அவன் தான் சப்கா மாலிக் ஏக் அப்படிம்பாரு சிறுடி பாபா. அனைத்துக்கும் முதலாளி ஒருவனே அப்படிம்பாரு பாபா. அது போல அதையே தான் எல்லா சித்தர்களும் சொல்றாங்க, ஒன்றானவன் அணுவில் இரண்டானவன் உருவான காந்தம் அதில் மூன்றானவன். இந்த காந்தம் வர்றப்ப அப்படியே தேர்ட் ஸ்டேஜ் வந்துடுறாரு. காலதூர வேக பருமணி நான்கானவன் அழுத்தம் ஒளி ஒளி சுவை மனத்து ஐந்தானவன். பஞ்சதன் மாத்திரை இந்த அழுத்தம் ஒளி ஒளிசு வேற ஒண்ணும் இல்லை, அந்த ஏகன்தான் இப்பொழுது அநேகனாக மாறிக்கொண்டு வருகிறான். அத்த அனைத்தும் அறியும் நிலையில் ஆறானவன் அதான் மனம். சத்தத்தாதுக்களில் ஏலானவன் உடல் தனில் இயக்கம் அதில் எட்டானவன் சொல்லுவாங்கல்ல, இந்த உள்ளம் மூளை புலன்கள், அதுக்கப்புறம் சொல்லக்கூடிய இந்த ஜீவகத்து கொழும்பு உயிர் சக்தி, இந்த மாதிரி 8 விதமானது சொல்லுவாங்க. இந்த உடல் இயக்கத்தில் அவன் எட்டானவன் நவ கோள்களில் அவன் 9 ஆனவன் இயற்கை தத்துவத்தில் 10
அணவன் இயற்கை தத்துவம்னாங்க ரொம்ப சிம்பிளா சொல்றாரு. நாலே நாலு நிலையானது மூன்று நிகழ்வானது அப்படிம்பாங்க. சுத்த வெளி, அணு, காந்தம், பிரபஞ்சம், அதனுடைய வெளிப்பாடாக இருக்கக்கூடிய அழுத்தம், ஒளி, சுவை, மனம், அதை அறியக்கூடிய மனம், அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. இந்த தத்துவம், இறை தத்துவமே இந்த பத்துல அடங்கி போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. இது மேற்கொண்டு அழகா கண்ணதாசன் சொல்றப்போ, ஆணாகி பெண்ணாகி நின்றானவன் அவை ஒன்று தான் என்று சொன்னானவன், சரிபாதி பெண்மைக்கு தந்தானவன், காற்றானவன் ஒளியானவன் நீரானவன் நெருப்பானவன் நேற்றாகி என்றாகி என்றைக்கும் நிலையான ஊற்றாகி நின்றானவன் அன்பின் ஒளியாகி நின்றானவன். பிரம்மயானத்தை சூப்பரா முடிச்சார் கண்ணதாசன், பெரிய ஞான கவிஞர். அற்புதமா அந்த இடத்துல சொல்லிட்டாரு, நேற்றாக இருந்தவன் தான், இன்றாகி இருப்பதவன் தான், என்றைக்கும் நிலையானவன். அதுதான் மகரிஷி ஆல் மைட்டி அப்படிம்பா, எப்பயும் ஆம்னி பிரசன்ட், ஆம்னிசியன்ட் அப்படிம்பாங்க. ஊற்றாகி நின்றவன் அவன் தான் பூரணமானவன். இன்னொன்னு கொண்டு அவன் வந்து இது தவிர அன்பின் ஒளியாகி நின்றானவன் அப்படின்ட்டு முடிப்பாங்க. அந்த விதத்திலே பார்க்கின்ற பொழுது இந்த இறை தத்துவத்தை உணர்வதற்காக தான் மகரிஷி அவர்கள் நமக்கு வந்து, அந்த குரு தான் நம்மளை தெய்வத்தை உணர்த்த வேண்டும். அதனாலதான் அந்த ஜீவ பிரம்ம ஐக்கிய முக்தி சொல்லுவாங்க. துரியோதீதம் வந்து எனக்கு வந்து இரண்டாம் நிலை அகத்தாயுல கிட்டத்தட்ட 30 வருஷத்துக்கு முன்னாடி கொடுத்தாங்க, 28 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ நான் என்ன அறிஞ்சுக்கிட்டேன்னாக்க, இந்த தெய்வத்தை தேடி நான் எல்லோரும் அலைந்து கொண்டு இருக்கிறோம். இப்ப கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அன்பர்களும் சரி, இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அன்பர்களும் சரி, இந்த இறை நிலையை உணர வேண்டும் என்ற ஒரு ஏக ஆக்கம், அதன் விளைவாக அவர்கள் எங்கெங்கிலும் சுற்றி கொண்டு அந்த மனம் அலை பாய்ந்து கொண்டிருக்கிறது என்ற நிலையில மகரிஷி சொல்லக்கூடிய அற்புதமான இடம், இறைவனை தேடிக்கொண்டே இன்னும் கிடைக்காத நிலை இருக்கு பாருங்க, அதுதான் துன்பங்களுக்கு மிகப்பெரிய காரணம்னு சொல்றாங்க. இப்படி நான் இந்த இறை உணர்வை பெற வேண்டி பல இடங்களுக்கு போனேன், அப்ப இறைவனே இல்லை அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு இருந்தேன். ஏன்னா வாரியாரே எனக்கு பிடிக்கும், பெரியாரே எனக்கு பிடிக்கும், அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில தான் அருட்தந்தை மகரிஷி அவர்கள்ட்ட நான் வர்றப்போ, அதுக்கு முன்னாடி பொது உடைமை தத்துவத்துல கூட அங்க கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றாரு, ரிலிஜியன் இஸ் ஒபியம் அப்படிங்கிறாரு, அது ஒரு மயக்க மருந்து அப்படிங்கிறாரு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில மகரிஷி அந்த துரியாதீதம் கொடுக்க வந்தப்போ எனக்கு அதுல ரொம்ப சந்தோஷமா இருந்தது. இது ரொம்ப செல்ஃப் ஹிப்னாட்டிசம் மாதிரி இருந்தது. இன்னொரு பொருளோ, இன்னொரு நபரோ, இன்னொரு மந்திரமோ, இன்னொரு மதமோ, இன்னொரு சிலையோ என்னை வசியப்படுத்துவதை விட நானே என்னை வசியப்படுத்திக் கொள்வதற்கான ஒரு அற்புதமான ட்ராக் தான் துரியாதீதம். இதுல எல்லாமே இருக்குது. இதுல தன்னை எறியக்கூடிய வித்தை இருக்குது, தனக்குத்தானே தலைவனாகக்கூடிய வித்தை இருக்குது, தனக்கு தானே தெய்வமாகக்கூடிய வித்தை இருக்கிறது, தன்னை போலே பிறரை உணரக்கூடிய நிலை இருக்கிறது, தான் என்ற ஆணவம் ஒழிகிறது, இகப்பர துன்பங்களிலிருந்து விடுதலை பெறுகிறது, விந்தைகளை ரசிக்கக்கூடிய இயற்கையை ரசிக்கக்கூடிய ஆற்றலை பெறுகிறது, பிரபஞ்சத்தில் உலாவ தெரிந்தவன் யாருங்க, இந்த ஐயா இப்ப நடத்துறப்போ இந்த இயக்க மண்டலம் போனோம்ல, அப்ப அந்த பிரபஞ்சத்தில் நுழைய கற்றுக்கொள்ளுங்கள் அப்படிங்கிறது பைபிள். பிரபஞ்சத்தில் நுழைய கற்றுக்கொள்ளுங்கள், அதுதான் மகரிஷி நம்மளை பிரபஞ்சத்துல உலாவ நமக்கு கற்றுக் கொடுக்குறாங்க. எந்த கோயிலையும், எந்த மசூதையும், எந்த தேவாங்களையும், மற்ற வழிபாட்டு தலங்களையும் ஒன்றாக நேசிப்பவன், இது இவங்க வேற அவங்க வேற, அழகா ஒருத்தர் ஒரு சிந்தனை கொடுத்தார், உன் மதத்தில் இருக்கும் கடவுளை பெரிதென்று சொல்லும் பொழுது நீ ஆசிகன், ஆனால் இன்னொரு மதத்தில் இருக்கக்கூடிய கடவுளை இல்லை என்று சொல்லும் போது நீ நாஸ்திகன் அப்படிங்கிற ரொம்ப அற்புதமான சிந்தனை அது. அப்படி இந்த உடலின் இயக்கத்தை அறிபவன், நம்ம உடம்புல எப்படியெல்லாம் இந்த இயக்கம் நடைபெறுவது நடைபெற்று கொண்டுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளக்கூடிய பண்பு இந்த துரியாதீத தவத்தில் இருக்கிறது. நிஷ்காமிய கர்மம் வாழ்க்கை உடையவன், தாமரைகளை தண்ணீர் போல வாழ்ந்து கொண்டிருப்பான், நமக்கு இந்த இறை உணர்வு பெற்றுட்டோம்னாங்க. நல்லவை நாடி அல்லவை விடுபவன், மரண பயம் இல்லாதவன், இதுதான் ரொம்ப முக்கியம், மரண பயம் இல்லாதவன், யதார்த்த வாழ்க்கையை ஏற்பவன், எளிய முறையில் எல்லோருடமும் பழகுபவன், உண்மைக்கு உறுதி கொடுப்பவன், தவறுகளைக் கண்டு அஞ்சுபவன், மனசாட்சியை மதிப்பவன், கருணையில் மிதப்பவன், காருணியத்தில் காவலன், உலக பொருட்களை தூய்ப்பதில் நிறைவு பெற்றவன். இங்கதான் ரொம்ப நம்ம கவனிக்கணும், உலக பொருட்களை தூய்ப்பதில் நிறைவு பெற்றவன், நிறைவு வேண்டும், இல்லைன்னாக்கா இறைநிலை தோன்றாது.
விளைவறிந்து பழிச்செயல்களை அகற்றி ஆன்மாவின் பாவப்பதிவுகளை நீக்குபவன். நம்மற்றக்கூடிய எங்கே அந்த பதிவுகள் இருப்பது என்பதை கண்டுபிடித்து அதை நீக்கக்கூடிய வல்லமை அந்த இறை உணர்வு பெற்றவர்களால் மட்டுமே முடியும். தெய்வ நிலையோடு இணைப்பு பெற்றவன் நிலையில் வாழ்பவன். இந்த வேண்டுதல் எனக்கு என்ன வேண்டும் அப்படின்னா, கடைசியா 2006 மகரிஷி பேசின பேச்சு என்னன்னாக, எனக்கு என்ன நிலையில நான் இருக்கேன், எனக்கு வேண்டாமை வேண்டும் அப்படின்னு. ரொம்ப அற்புதமான வார்த்தை அந்த வார்த்தை. அந்த இயேசுநாதர் சொன்னார்ல சிலுவையில் அறைய கும்பிடும் பொழுது, அதான் உலக பிரசித்தப்பட்ட வசனம் அப்படிம்பாங்க. இந்த இவர்கள் செய்வதை அறியாமல் செய்து கொண்டிருக்கிறார்கள், அதனால் பிதாவே இவர்களை மன்னித்தரலும் சொன்னார் பாருங்க. தன்னை சாட்டால் அடித்தவனையும் தன்னை வந்து சிலுவையில் அடித்தவனையும். அது போல மகரிஷி இந்த சொன்ன அந்த ஒரு வேர்டு இருக்கு பாருங்க, சூப்பர் வார்த்தை. என்ன நிலையில நான் இருக்கேன்னாக்க, வேண்டாமை வேண்டும் அப்படின்னாரு. அது போல அந்த வேண்டாமை நிலையில வாழ்கின்ற பொழுதுதான், அப்ப எப்படி இருந்த அந்த நிலையை அடைகிறது? இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு ஏற்படும் ஓர் அமைதியிலே வெளிப்பாய் நிற்க, நிறைநிலையே தானாக உணர்வதாகும். நித்தம் நித்தம் உயிர் உடலில் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து இந்நிலையில் பழகி கொள்ள உலக இன்பங்களிலே அமைதி கிட்டும். கரை நீங்கி அறிவு மெய் பொருளாகும், கரைந்து போம் தன்முனைப்பு காணும் தெய்வம். இந்த தன்முனைப்பு மறைந்து போனாதாங்க நம்ம காண முடியும் தெய்வத்தை. அந்த கரை நீங்க அறிவு மெய்ப்பொருளா மாறும். அதுக்கு அழகா மகரிஷி இன்னொரு பாடல் சொல்றாங்களே, நமக்கு தெரிந்த பாடல் தான், எப்பொருளை எச்செயலை எவ்வுணத்தை எவ்வுயிரை ஒருவர் அடிக்கடி நினைத்தால் அப்பொருளின் தன்மையதாய் நினைப்போர் ஆற்றலிலும் மனதிலும் உடலிலும் மாற்றம் காணும். இப்பெருமை இயல்புக்கு நீது, இது தானாக நடைபெறக்கூடிய நீது. அப்ப நம்ம இறைநிலையோடு நம்ம எண்ணத்தை கலக்க விட்டுட்டோம்னாக்க, அப்ப இறைநிலைக்கும் எண்ணம் இல்லை, நமக்கும் எண்ணம் இல்லை. ஏன்னா அது குணாதீதன், அங்க எண்ணமே இல்லை. அப்ப நமக்கு எண்ணம் இல்லாம இருக்க சூழ்நிலையில நாம் இரண்டரை கலக்குன்ற பொழுது அந்த இறைநிலையோடு எண்ணத்தை கலக்க விட்டு அங்க எண்ணம் செத்து போயிடும். அப்போ அப்பதான் ஏற்படும் ஒரு அமைதி வந்துடும், அதுல விழிப்பான் இருக்கணும். புத்தர் என்றாலே விழிப்போடு இருப்பவர் என்று அர்த்தமா. அது போல எண்ணம் இருந்தால்தானே பேச்சு, எண்ணம் இருந்தால்தானே அது செயலாக மாறும். எண்ணம் அது எந்த செயல் செய்கிறோமோ அதுதானே குணமாக வரும். ஆக எண்ணம் எண்ணத்தினுடைய பரிமாணங்கள் என்று சொல்லக்கூடிய கால தூர வேக பருமன் என்ற நிலை இருந்தால்தானே அதை நீ ஒத்திசைவு செய்ய முடியும். இந்த காக்னிஷன் எக்ஸ்பீரியன்ஸ் டிஸ்கிரிமினேஷன் உணர்தல் அனுபவித்தல் இரண்டிடையே வேறுபாடு உணர்தல். அப்ப ரெண்டுமே இல்லையா, அங்க எண்ணமே இல்லாத நிலையில எங்க அங்க உணர்வு இருக்க போகிறது, எங்கே அங்க வந்து அனுபவிக்க போகிறது, எங்கே அங்க கம்பேர் பண்ண முடியும்? அதனாலதான் இறைநிலையை வந்து நம்ம ஒத்திசைப்பு பண்ண முடியாது, கம்பேர் பண்ண முடியாது, அதை வந்து ஊமையுடைய எல்லைக்கு கொண்டாட முடியாது. அப்ப எண்ணம் என்பது உயிர் பெறும் அனுபவத்தை அடையும் பொழுது தொடர்பு கொள்ளும் ஒரு பொருளாலும் சொல்லாலும் கால தூர வேக பருமன் எனும் 4 பரிமாண அளவைகளை கொண்டு ஆன்மா கணிக்கின்றது. அப்படி கணிக்கின்ற பொழுது தன்னியக்கத்திற்கும் பிரயக்கத்திற்கும், ஒரு பொருளுக்கும் மற்றொரு பொருளுக்கும், முன் உணர்ந்தவற்றிற்கும் இப்பொழுது உணர்ந்தவற்றிற்கும் இடையே உள்ள வேற்றுமையை உணர்ந்தால்தானே இறைநிலைக்கு நமக்கு ஒப்புமை சொல்ல முடியும். அப்போ எல்லைக்கு எல்லை அந்த கம்பேரிஷனை தாண்டி போயிருந்தார்ல அவரு. அப்ப அணுவின் ஆன்மா குறுகியும் அண்டத்தில் விரிந்தும் பரவெளியில் நிறைநிலையாக உள்ளது. அதுதான் அன்னமய ஆனந்தமய கோஷம். அந்த ஆனந்தமய கோஷத்துக்கு போயிட்டோம்னாக்க நமக்கு எல்லா விதமான இந்த நிலையெல்லாம் நமக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும். அப்போ அந்த பேரானந்தம் இருக்கு பாருங்க, கருப்பா சிவப்பா, அது சுவையா மனமா, அதை எப்படி நம்ம வந்து கம்பேர் பண்ண முடியும்? என்ன அந்த ஊனுக்குள் நீ நின்று உலாவினதை அறியாமல் நான் நின்று வந்து நலனடைந்தேன் பூரணமே அப்படிங்கிறார் பட்டினத்தார். அது எப்படி அந்த உலாவத்தில் தன்மை என்ன நிலையில இருந்தது? வானுக்குள் ஈசனை தேடும் அன்பர்கள் தேனுக்குள் சுவை கருப்போ சுவப்பான்னு கேட்கிறார் திருமூலர். அப்ப எப்படி சொல்ல முடியும்? இத திருமூலர் இன்னொரு இடத்துல அந்த இறைநிலை இன்பத்தை அந்த ஆனந்தத்தை எப்படி சொல்றானா, எப்படி ஒரு பெண் தன் கணவிடம் அனுபவித்த அந்த இல்லற சுகத்தை, இந்த தாம்பத்திய சுகத்தை தன் மகளிடம் சொல்ல முடியாதோ அது போன்றது இறை அனுபவங்கிறார். அப்போ ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான அந்த நிலை தான் கிடைக்குமே தவிர இதை நம்ம வந்து எப்படி அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது.
அப்போ பூர்வநிலை அந்த நிலை அடையணும்னாக்க நம்முடைய முன்வினை முயற்சி ஆராய்ச்சி பொறுத்து நமக்கு அந்த சமாதி நிலை கிடைக்கும். அந்த சமம் பிளஸ் சாதி சமாதி நிலை கிடைக்கும். பிரம்மத்தை நினைத்தால் மனம் பிரம்மமாக மாறிவிடும். அப்போ இப்போ இந்த இறைநிலைக்கு ஐம்புலனுக்கு எட்டாதது, எட்டவும் முடியாது. மகரிஷி சொல்றாங்க அது ஐம்புலனால எட்ட முடியாத ஒரு நிலை இறைநிலை. அப்படி எட்ட முடிந்தால் ஐந்தறிவு உள்ள ஜீவனங்களும் இறைநிலை அடைந்திடலாமே. மனிதனுக்கு மட்டும்தானே இந்த இறை உணர்வு இருக்கிறது, மிருகங்களுக்கு அந்த இறை உணர்வு என்பது இல்லையே. மிருகங்கள் வந்து வழிபாட்டு தலங்களுக்கு வரும், எதுக்காக வரும்னா உணவுக்காக வரும், இறை உணர்வுக்காக வராது, இறைக்காகத்தான் வரும் அது. ஆக ஆறாத அறிவு என்ற மனம் மூலம் மட்டும்தான் நாம் இதை உணர முடியும். உயிர் தான் மனமாக உள்ளது. உயிர் என்பது வின், மனதை உயிரில் ஒடுக்கி உயிரின் அடக்கத்தில் மனமே மெய்ப்பொருளாக அங்கும் மெய்ப்பொருளாகும். அப்படி மனநிலை மனம் மெய்ப்பொருளாக மாறிடுச்சுன்னு வைங்களேன், அங்க மனமும் இல்லை உயிரும் இல்லை. அதான் நிறைப்பேற்று நிலை தவம் அப்படிம்பாங்க. துரியோதனத்தை என்ன சொல்லுவாங்க, நிறைப்பேற்று, இந்த துரியத்தை நிலைப்பேற்று நிலை தவம் சொல்லுவாங்க. அந்த துரியாதீதத்தை நிறைப்பேற்று, அதுதான் நிறைவான பேரு அப்படிம்பாங்க. அப்ப மெய்ப்பொருள் என்பது குளத்து நீர், இந்த மனம் என்பது குவளை நீர். இந்த மனம் ஆணவம் கண்மம் மாயை என தூசாக உள்ளது, அவ்வளவுதான். அப்ப இந்த மும்மங்களங்களை போக்கத்தான் மகரிஷி நமக்கு வந்து இவ்வளவு ப்ரிப்ரேஷன் கொடுக்குறாங்க. அகத்தவமும் அகத்தாய்வும் இறை உணர்வும் அறநெறியும் அன்பும் கருணையும் ஐயுணர்வும் மெய்யுணர்வும், இப்படி எல்லாமே நம்மளை வந்து இந்த இறை நிலையை உணர்வதற்கான ப்ரிப்ரேஷன், நல்ல எஃபர்ட்ஸ், இதெல்லாம் நமக்கு நல்ல பயிற்சியை கொடுத்து சிறப்பான முயற்சிக்கு நம்மளை வந்து ஊக்குவிப்பதற்கான ஒரு அற்புதமான ஒரு நிலை தான் இந்த மனவள கலையில் உள்ள அகத்தவம் அகத்தாய்வு குணநல பேரு முழுமை பேர் என்பது. அப்ப அப்பேற்பட்ட வித்தை வந்து ஒரு நாள்ல கிடைச்சிருமா என்ன, எத்தனை நாள் தான்? அதுக்கு அழகா மகரிஷி ஒரு பாடல் சொல்றாங்க, வித்தை என்றால் பிரம்ம வித்தை உயர்வதாகும், வேதாந்தம் பேசுவதால் கிட்டிடாது. வேதங்க வேதாந்தமே அங்க பேசக்கூடாது. என்ன எது இப்படி இருக்கும் அது அப்படி இருக்கணும். இப்ப சின்ன பிள்ளையில நம்மளை வந்து அம்மா இதுதான் பிள்ளையாரு இதுதான் அல்லாஹ் இதுதான் ஜீசஸ்ன்னு சொல்றப்ப நம்ம ஏதாவது எடுத்து கேள்வி கேட்டோமா, அப்படியே அதை உள்வாங்கி கொண்டு ஏற்றுக்கொண்டோம்ல. ஆனா மாதா பிதாவை காமிப்பார், பிதா தான் குருவை காமிப்பார், குரு தான் தெய்வத்தை காமிக்கிறார். அந்த மாதிரி குரு அற்புதமா ஐயப்படாத அகத்ததை உணர்வானே தெய்வத்தோடு ஒப்பக்கொள்ளல். அப்படிப்பட்ட அந்த நம்மளோட குரு நம்மளை இந்த மாதிரி வந்து சுத்தவெளி என்ற இறைநிலையை உணர்ப்போ நாம் அதை ஏற்றுக்கொண்டோம்னா உலகத்துல 70% துன்பங்கள் நம்மளோட வாழ்க்கையில வராதுங்க. இதை அனுபவத்துல கண்ட உண்மையை சொல்றேன், என்னுடைய அனுபவத்துல கண்ட உண்மை. இந்த இறைநிலையில ஒரு தன்னிறைவு பெற்றுட்டோம்னு வைங்களேன், எல்லா இதெல்லாம் நான் நிறைவு பெற்று விடும். அதுதான் நம்ம இப்ப ஏற்கனவே நம்ம சொன்னது சொல்லலாம் அப்படின்ட்டு. அந்த மாதிரி உள்ள நிலையில இந்த தத்துவத்தின் முடிவான தானேயான தனையறிந்த வித்தை இது, உன்னை அறிஞ்சிக்க கூடிய வித்தை. இப்ப இதுல ஏன் தர்க்கம் பண்றேன்னு கேட்கிறாரு மகரிஷி அவர்கள். கடவுள் யார் என்ன அறிய ஆர்வம் கொண்டு கருத்துடனே ஆராய அன்பர் கேளாய். நிறைய எல்லாத்துக்கும் இந்த ஆராய்ச்சி இருக்கும். இப்ப நீங்க கேட்டுக்கொண்டிருக்க அத்தனை பேத்துக்கும் மகரிஷி கிட்ட வர்றதுக்கு முன்னாடி ஏதோ ஒரு தெய்வத்தையோ ஏதோ ஒரு மந்திரத்தையோ ஏதோ ஒரு பொருளையோ இல்லைன்னா ஏதோ ஒண்ணத்தான் வணங்கிக்கிட்டு இருப்போம். அப்படி ஆராய மனப்பான்மை உள்ள அன்பர் கேளாய், கடவுள் ஒன்றே பூரணமா ஊவமை இல்லை, அதை கம்பேர் பண்ண முடியாது. கருத்தொடங்கி கருத்தறிந்த நிலையில் மௌனம், கடவுள் அணு ஒளி ஒளி ஈர்ப்பு இவையாய் உள்ளான், கண்டிடலாம் அவனும் எங்கும் இயற்கையாக. இந்த எங்குமே இறைவனை நாம் பார்த்து கொண்டு எங்கேயோ மறைந்திருக்கிறான் அப்படின்னு நம்ம நினைச்சுட்டு இருக்கோம் பாருங்க. அது இயற்கையாக பாருங்க, இயற்கையான அந்த உருவத்தை அந்த நிலையை நாம் கண்டு ரசிக்கிறதுனால எல்லாரும் அதை பார்த்து கொண்டே மறைவாக உள்ளா என்று மாற்றுரை பகிர்கின்றார். பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதுமா போல் குறை அறிவை போக்க கொள்ளலாம் உனை இணையுள்ள அப்படிங்கிறாரு. இறைவழி காட்சியாக எல்லோரும் பார்த்து கொண்டே மறைவாய் உள்ளாய் என்று மாட்டுரை பகர்கின்றார். பிறை முதலாம் சந்திரன் பெருத்து முழுவதாம் போல் குறை அறிவை போக்க கொள்ளலாம் என்னை உனை உள்ளே அப்படிங்கிறார். நம்மை அந்த இறைவனே நானாக மாறுகின்ற பொழுது அந்த இயற்கை. அப்ப இந்த இறைவனுக்கு எது உதாரணம், எது ஊமை? இயற்கை தான் ஊமை. நாம் பாடுகின்ற காட்சிகள் எல்லாம் இறை காட்சிகள் தானே.
அந்த ஒவ்வொரு செடி பூக்கின்ற பொழுதும், இந்த பழங்கள் பழுக்கின்ற பொழுதும், மேகங்கள் கருக்கின்ற போதும், மலைகள் பொழிகின்ற போதும், மலை முகடுகளில் இந்த பனி விழுகின்ற பொழுதும், பாலை வனத்திலே அந்த ஈச்ச மரத்திலே, தென்னை மரத்திலே, அந்த இளநிலே, அந்த அப்படி இருக்கக்கூடிய அந்த காட்டினிலே, தென்றலிலே, புயலிலே, எல்லாத்திலும் இறைவன் இயற்கையாகத்தானே இருந்து கொண்டிருக்கான். இதை விட இதுக்கு என்ன சாட்சி வேண்டும்? நம்ம அற்புதமான அந்த வார்த்தையை போறாங்க மகரிஷி, கண்டிடலாம் அவனை எங்கும் இயற்கையாக, கடவுளே அணு, அண்ட பிண்டமானான், கருத்தானான், அந்நிலையே நீயும் நானும் அப்படிங்கிறாங்க. அப்படி உள்ள நிலையில இந்த இயற்கை நீதியை நம்ம கத்துக்கிட்டோம்னு வைங்களேன், வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும். மனிதனின் செயல் விளையின் விளைவு, வினையின் விளைவு, இறைவனின் செயல் விதியின் விளைவு. இறைநீதி என்பது கூர்தல் அறம், கூர்தல் அறம் என்பது செயல் விளைவு, செயல் விளைவு என்பது இன்ப துன்பம், இன்ப துன்பம் என்பது எண்ணத்தின் எழுச்சி. எண்ணமோ உயிரின் நெகிழ்ச்சி, உயிரோ விண்ணின் மலர்ச்சி, விண்ணோ இறைத்துகளின் சுழற்சி, இறைத்துகளோ சுத்த வெளியின் கிளர்ச்சி, சுத்த வெளியோ தண்ணீருக்க சூழ்ந்தழுத்தும் ஆற்றல், ஆற்றலோ கற்புணலால் காணாதது, காணாததை அறிவால் உணர்கிறது, உணர்ச்சியோ உயிர் உள்ளவரை, உயிரின் படர்க்கையோ மனம், மனமோ எண்ணங்களின் தொகுப்பு, எண்ணமோ இயற்கையின் அடக்கம், அடக்கம் அமரருள் உய்க்கும், அடங்காமை ஆறுருள் உய்த்துவிடும். எண்ணங்களின் அடக்கம் அமைதி, எண்ணம் அமைதி, அடக்கம் பெற்றால் அது அமைதி. எண்ணங்களின் அடங்காமை துர்குணம், அதுதான் இந்த பேராசை, சினம், கடும்பட்டு, முறையற்ற பால் கவர்ச்சி, உயர்வுதாள மனப்பான்மை. இந்த துர்குணம் அகத்தாய்வால் நற்குணம், நற்குணம் பெற்றால் இயமம், இயமம் தன் நல்லுணர்வுப்பட்டால் நியமம். நியமத்தின் ஐந்தாம் நிலை தியானம். தியானம் மனம் சம்பந்தப்பட்டது, மனதின் மறுமுனை தெய்வம். இந்த மனதை பிடிக்காம நம்ம எதை போய் பிடிக்க முடியும்? தெய்வத்தின் தன்மைதான் இறைநீதி. இறைநீதி அறிந்தால் ஆன்ம ஒளி, ஆன்ம ஒளி அடைந்து விட்டால் அமைதி, அமைதி பெற்று விட்டால் ஆணவம் எது? அன்னம் இல்லாமல் கூட மனிதன் வாழ்ந்து விடுகிறான், ஆனால் ஆணவம் இல்லாமல் வாழ முடியாது என்று அடம் பிடிக்கின்றான். மரணத்தில் கூட ஆணவம், இறைவனை உணர்வதில் கூட ஆணவம், இன்பத்தை துய்ப்பதில் ஆணவம், இறையை உண்பதில் ஆணவம். அப்படி வெளியில வந்துட்டு நாலு பேர்த்துக்கிட்ட இந்த சோமோட்டாவை காமிச்சிட்டு தான் இன்னைக்கு சாப்பிட்றான். அடக்க நினைப்பது ஆணவம், அடங்க மறுப்பது ஆணவம், சிரிப்பை மறைப்பது ஆணவம், எல்லாம் அறிந்துட்டே நினைப்பதும் ஆணவம், ஏதும் அறியாமல் இருப்பதும் ஒரு ஆணவம், தான் தனது என்பது ஆணவம், தன்னை அறிய மறுப்பது ஆணவம். நம்மளை அறியறதுக்கு இந்த ஆணவம் தான் முட்டுக்கட்டையா இருக்குது. இந்த ஆணவத்தின் கல்லறையில் தான் அமைதி பிறக்கிறது. இந்த ஆணவத்துக்கு கல்லறை கட்டுறதுனால்தான் அங்க அமைதிங்கிற வார்த்தை பிறக்கிறது. ஆணவத்தின் வீழ்ச்சியே அனைத்து கல்லறைகளும், எல்லா கல்லறைகளும் இன்னைக்கு விழுந்ததுக்கு காரணம் இந்த ஆணவம் தான். அமைதியின் மலர்ச்சியில் சில ஆயிரம் அதிஷ்டானங்கள், அதுல ஒரு அதிஷ்டானம் தான் மகரிஷியுடைய ஆழியார் அறிவு திருக்கோயில். மதங்களில் இல்லை அமைதி, மனிதர்களிடம் இல்லாதது அமைதி, இமயமலையில் இல்லை அமைதி, இதயத்தில் உள்ளது அமைதி, இயற்கையில் உள்ளது அமைதி, ஒழுக்கத்தில் இருப்பது அமைதி, கடமையில் கிடைப்பது அமைதி, ஈகையின் வருமானமே அமைதி, அறிவின் உச்சநிலையே அமைதி, அமைதியின் அமைதியே பேரின்பம். இந்த அறிவின் அமைதியே பேரறிவு. உடல் அமைதிப்பட்டால் தூக்கம், உயிர் அமைதிப்பட்டால் மரணம், மனம் அமைதிப்பட்டால் ஞானம், அறிவு அமைதிப்பட்டால் ஆண்டவன். இப்ப நம்மெல்லாம் ஆண்டவனாக்க அறிவு அமைதிப்படணும். அறிவு பசித்திருந்தால் ஞானம், அறிவு விழித்திருந்தால் புத்தம், அறிவு தனித்திருந்தால் ஆன்மா, அவ்வளவுதான். இதை நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னாக்க மிக சிறப்பாக எளிய முறையில நாம் வாழக்குது. ஆனா ரொம்ப பேர் என்ன பண்றாங்க, இந்த ஊமையினால் உண்மை பெருளை உணர முடியாமல் தன்னுடைய முதல் வேதத்தை விளக்க வந்த உபநிடதங்களாக மாறிய பொழுது அதன் அர்த்தம் மிக அருகில் கொண்டு போய் வைப்பதான். அது வேதத்தை இறைவன்கிட்ட கொண்டு போய் வைப்பதற்காக ஏற்படுத்தப்பட்டது தான் உபநிடதங்கள் அப்படின்னு மகரிஷி சொல்றாங்க. இனிப்பு என்ற அனுபவத்தை எடுத்து சொல்ல ஊமை எது? இப்ப மத்தியானம் சாப்பிட்டோம், அந்த சாப்பிட்டதுல ஏதோ ஒண்ணு நமக்கு பிடிச்சிருந்துச்சு இல்ல, அந்த சுவையை இப்ப எடுத்து காட்ட முடியுமா? அது வந்து இந்த தன்மாத்திரை பெற்று மீண்டும் இந்த இறைநிலையாக மாறிவிடுகிறது போல அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கும் அந்த மாம்பழத்தை கொடுக்கணும். அதான் மகிழ்ச்சி கொடுக்குறாங்க, நான் சாப்பிட்ட அந்த இனிப்பு நீங்க சாப்பிடுங்கப்பா, அந்த இனிப்பு எவ்வளவு அற்புதமாக இருக்கிறது, அந்த ஆனந்தத்தை பெறுங்கள் அப்படின்ட்டு நமக்கு கொடுக்குறாங்க. இந்த உணர்வை இப்ப நான் பேசுற பேச்சாலேயோ அல்லது கல்வியாலேயோ அல்லது மகரிஷி புத்தகத்தையும் நீங்க படிச்சாலோ கூட வராது. இது எதனால வரும் அப்படின்னாக்க, நல்ல பயிற்சியின் மூலமாகவும் நம்முடைய முயற்சியின் மூலமாகவும் நம்முடைய இந்த அறுகுண சீரமைப்பு மூலமாகத்தான் நம்ம இந்த இறைநிலையை உணர முடியும். அதுதான் பட்டினத்தா சொல்லுவாரு, கல்வியல்ல வேள்வியல்ல கை காட்டும் காரணம்தான், எல்லை எல்லை அளவற்றதடி எங்கும் நிறைந்ததடி அப்படின்னு பட்டினத்தா. தன்னை அறிந்தால் தலைவனை அறியலாம், தலைவனை அறிந்தால் நம்மை அறியலாம், அவ்வளவுதான். தன்னை அறிய
தனக்கு ஒரு கேடில்லை, தன்னை எரியாமல் தானே கிடைக்கிறார். அனுபவம் தாங்க இறைவன். கண்ணதாசனுடைய பாடல் ரொம்ப அற்புதமான பாடல். இறைவா பிறப்பு என்றால் என்னவென்று கேட்டேன், பிறந்து பாடுற என்றான். வளர்ப்பு என்றால் என்னவென்று கேட்டேன், சின்ன சும்மா சிம்பிளா படிக்கிறேன். வளர்ப்பு என்றால் என்னவென்று கேட்டேன், வளர்ந்து பார் என்றார். திருமணம் என்றால் என்னவென்று கேட்டேன், செய்து பார் என்றார். பிள்ளை என்றால் என்னவென்று கேட்டேன், பெற்றுப்பார் என்றார். துன்பம் என்றால் என்னவென்று கேட்டேன், வந்ததும் புரியும் பார் என்றார். இப்படி நோய் என்றால் என்னவென்று கேட்டேன், அது வந்தவுடன் உனக்கு தெரியும் பார் என்றார். இப்படி ஒவ்வொன்றா கேட்கிறப்போ கடைசியா மரணம் என்றால் என்னவென்று கேட்டேன், மரணித்து பார் நீ அறிவா என்றார். உடனே இந்த இறைவன்கிட்ட கேட்கிறார் கண்ணதாசன், எல்லாவற்றையும் நான் அனுபவித்துத்தான் அடைய வேண்டும் என்றால் இறைவா நீ எதற்கு என்று கேட்டேன். அதற்கு இறைவன் சொல்றான், அந்த அனுபவமே நானாக இருக்கிறேன் அப்படின்னு அந்த கவிதையை முடிப்பார். ரொம்ப அற்புதமான வெளிக்காட்டுது. அந்த அனுபவம் தான் நம்முடைய இறை நிலையுடைய அறிவை தூண்டக்கூடிய இருக்குது. அப்போ இந்த மாதிரி எனக்கு இந்த இரண்டாம் நிலை அகத்தாயில கொடுக்குறப்போ எனக்கு ரொம்ப ஆனந்தமா இருந்துச்சு. இந்த சுய வசியம், இது வந்து நம்மளுடைய தன் பயநாதன் சொல்றாங்க பாருங்க, நோ யந்திரா நோ மந்திரா ஒன்லி தந்திரா. அதுதான் எந்த எந்த இடத்துக்கும் செலவு பண்ணிட்டு அலைய வேண்டியதில்லை, போய் அங்க கூட்டத்துல நிக்க வேண்டியதில்லை, விஐபி வேண்டியதில்லை. மானச வழிபாடு மிக அற்புதமான நிலையில மகரிஷி அவர்கள் இவ்வளவு எளிமையா இவ்வளவு சிறப்பா இப்படி கொடுக்கிறப்போ அதை அப்படியே ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலை நம்ம வாழ்ந்துட்டோம்னாக்க மீண்டும் சொல்கிறேன், 70% துன்பங்கள் நம்மளை விட்டு போயிடும். இணை இறை உணர்வு பெற்று விட்டால் வாழில் 70% துன்பம் தானாக விலகிவிடும். நல்ல பண்புகளை வளர்த்து கொள்ளாமல் நம்மால் இறைநிலையை உணர முடியாது. எல்லோரும் நல்லவரே, எல்லா நாளும் இனிய நாளே என கொண்டால் இறைநிலையாக நாம் மாறிவிடலாம். உங்களை போல் உங்களை நீங்களே முதலில் விரும்பினால் இறைநிலையாகி மற்றவர்களை நீங்கள் விரும்ப ஆரம்பித்து விடுவீர்கள். அதனாலதான் ரொம்ப அற்புதமான ஒரு வார்த்தை சொல்வாரு, எல்லாத்தையும் காதலிக்கிறிய, முன்னாடி உன்னை நீ காதலிக்கிறியா அப்படிங்கிற, உன்னையே நீ காதலி, உன்னில் உள்ள செல்களை காதலி. நம்ம உடம்புல 70 trillion சொல்கள் இருக்குல்ல, அதை காதலியுங்கள். உன்னில் உள்ள திசுக்களை காதலியுங்கள். உங்களில் உள்ள உறுப்புகளை காதலியுங்கள். உங்களிடம் உள்ள மண்டலங்களை, அந்த சிஸ்டத்தை காதலிங்க. உங்களில் உள்ள இதயத்தை காதலிங்க. இந்த இதயத்தை காதலிச்சோம்னாக்க இந்த போன வாரத்துல நம்ம சாப்பிட்ட எண்ணெய் 1 மாசத்துக்கு உள்ள எண்ணெயை 1 நாள்ல 1 2 நாள்ல தின்னுருக்கோம். இது இதயத்தை நம்ம வந்து காதலிச்சா அந்த மாதிரி செய்வோமா? உன்னில் உள்ள நுரையீரலை காதலிங்கள், உன்னில் உள்ள சிறுநீரகங்களை காதலிங்கள், உன்னில் உள்ள 70,000 கோடி செல்களை காதலிங்கள், மரம் செடி கொடிகளை காதலிங்கள், வேற்றுயிர் நுண்கிருமிகளை கூட காதலிங்க. நம்மள ஒண்ணும் பண்ணாது, உண்மை அது. வேற்றுயிர் இருக்கக்கூடிய நுண் கிருமிகளை கூட காதலிச்சா அது நம்மளை ஒண்ணும் பண்றாது. அப்ப மன்னிக்க கற்றுக்கொண்டால் இறைநிலை நம்முள் இருக்கும். நன்றி பாராட்டுங்கள், இறைநிலை என்றும் நம்முடன் இணைந்து இருக்கும். நாம் நம்மை திருத்துவோம், எல்லோருக்கும் திருந்த இறைநிலை வழி கொடுக்கும். அப்படிதான் இந்த சிற்றின்மம் என்பது பேரின்மம் என்ற நிலைக்கு நம்ம மாற அரைப்போம். ஒண்ணு இல்லைங்க, அதை சொல்லி இந்த படைப்பினால் ஈர்க்கப்பட்டால் அது சிற்றின்பம், படைத்தவனால் ஈர்க்கப்பட்டால் அதான் பேரின்பம். அவன் நம்மளை ஈர்க்கணும். அது கோயிலுக்கு போறதுக்கும் தியானம் பண்றதுக்கும் என்ன வித்தியாசம்னாக்க, கோயிலுக்கு போனா இறைவன்கிட்ட நாம பேசுவோம், ஆனா தியானம் பண்ணோம்னாக்க இறைவன் நம்மகிட்ட பேசுவோம். அதுதான் இதுல உள்ள சிறப்பு. படைப்புகளை அனுபவித்தால் சிற்றின்பம், படைப்புகளை ஆராதித்தால் அதுதான் பேரின்பம். அதுக்காகத்தான் நம்ம நிலம் நீர் நெருப்பு காற்று எல்லாத்தையும் வழிபடுறாங்க நம்முடைய முன்னோர்கள். அந்த இயற்கையை அப்படியே அந்த படைப்புகளை ஆராதிக்கிறாங்க. படைப்புகளை படைப்புகளாய் கண்டால் சிற்றின்பம், படைப்புகளில் படைத்தவனை கண்டால் அதான் பேரின்பம். இது அழகா விவேகானந்தர் சொல்றப்போ, சிலைகளில் இறைவனை பார், ஆனால் அந்த சிலையே இறைவன் என்று நம்பிவிடாது அப்படிம்பார். என்னால் தான் இந்த வாழ்க்கை என்றால் சிற்றின்பம், இறைவனால் தான் இந்த வாழ்க்கை என்றால் பேரின்பம். நான் இந்த உடல் என எண்ணினால் சிற்றின்பம், நான் இந்த உயிர் என எண்ணினால் பேரின்பம். அமைதி ஆனந்தம் சிறிதே பெற்று பின் இழந்தால் சிற்றின்பம். இந்த எல்லா இன்பத்துடைய முடிவும் துன்பமாக இருக்கும். அதுதான் இன்பத்தில் துன்பம் துன்பத்தில் இன்பம் இறைவன் வகுத்த நியதி அப்படிம்பாங்க. ஆனா அமைதி ஆனந்தத்தை நித்தியமாக பெற்றால் அதான் பேரின்பம். செய்வதெல்லாம் தனக்காக என்றால் சிற்றின்பம், எல்லாம் எனக்கு எனக்குன்னு செஞ்சாத சிற்றின்பம். அது ஐ ஃபார் இல்னஸ் வி ஃபார் வெல்னஸ் அப்படிம்பாங்க. அப்போ செய்வதெல்லாம் இறைவனுக்காக என்றால் அதான் பேரின்பம். செய்வது நானெனில் சிற்றின்பம், செய்வது இயற்கையெனில் எண்ணினால் அது பேரின்பம். புற பொருட்களின் நிகழ்வில் அக சுகம் உறுவது சிற்றின்பம், அகத்திலேயே நித்திய சுகம் பெறுவது பேரின்பம். இன்பத்தை அடைந்தாலும் மீண்டும் வேண்டுவது திருப்தி அடையாதது சிற்றின்பம். எவ்வளவு பணம் நமக்கு வேணும், எவ்வளவு பணம் இருந்தால் நம்ம சந்தோஷமா இருப்போம், அந்த சிற்றின்பத்தை அனுபவிக்க முடியும்.
அது வந்து சலிப்பை தரக்கூடியது. வேறு எதையுமே விரும்பாதது பூரணமானது பேரின்பம். அந்த பேரின்பத்து போயிட்டா எல்லாம் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நடக்க ஆரம்பிச்சிடும். எப்படி இந்த உலகத்தை, இந்த பூமியை, இந்த சந்திரனை, இந்த நவக்கோள்களையும் சரியான முறையில் இயக்குகிறதோ அது போல இறைவன்கிட்ட நம்ம சரண்டாயிட்டோம்னா நம்மளத்தான் அவரே இயக்க ஆரம்பிச்சிருவாரு. நிரந்தர பேரின்பத்தை மறைப்பது சிற்றின்பம், நிலையற்ற சிற்றின்பத்திற்கு அப்பாற்பட்டது பேரின்பம். உடலோடு மனதை தொடர்பு படுத்துவது சிற்றின்பம், உயிரோடு மனதை இணைப்பது பேரின்பம். இன்பம் எனும் வடிவில் உள்ள துன்பமே சிற்றின்பம். நல்லா கவனிங்க, இன்பம் எனும் வடிவில் உள்ள துன்பமே சிற்றின்பம். துன்பம் போய் அறியப்பட்டு இன்பமாவது பேரின்பம். எங்கோ இருக்கின்றான் இறைவன் எனில் சிற்றின்பம், எங்கும் இருக்கிறான் இறைவன் என்றால் அதான் பேரின்பம். பலவீனம் நோய் துன்பம் மரணம் தருவது சிற்றின்பம், மரணமில்லா பெருவாழ்வு தருவது பேரின்பம். பயம் சஞ்சலம் சந்தேகம் குற்ற உணர்வு சிற்றின்பம், பயமறியாது ஸ்திரமானது தூய்மையானது பேரின்பம். சிறு உணர்ச்சியில் இன்பம் காண்பது சிற்றின்பம், எல்லையற்ற பிரம்மத்தில் கலப்பது பேரின்பம். பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அர்ப்பணிப்பது பேரின்பம். இதுதான் தன் உடல் பொருள் ஆவி அனைத்தையும் உவந்து அளிப்பதே இறை உணர்வு அப்படிம்பாங்க மகரிஷி. அதுதான் இங்க இதேதான், பிறரை தனக்காக பயன்படுத்துவது சிற்றின்பம், தன்னை பிறருக்காக அனுபவிப்பது பேரின்பம். பிறருக்காக நம்ம வந்து வாழ கத்துக்கிறோம்னா அப்பதாங்க நம்முடைய வாழ்க்கையை ஆரம்பிக்குது. அளவுடையது முடிவுடையது சிற்றின்பம், அளவற்றது முடிவில்லாதது பேரின்பம். அறிவை மழுங்கடிப்பது சிற்றின்பம், அறிவை பிரகாச வைப்பது பேரின்பம். இந்த நிலையிலே அந்த இறை உணர்வை பெற்றால் நாம் பேரின்பமாக ரொம்ப இன்ப ஊற்றாக இனிமையாக ரொம்ப ஆனந்தமய கோஷத்துல அற்புதமாக நம்ம வாழ கத்துக்கொண்டோம்னாக்க இந்த இறை உணர்வு அந்த ஊமையில்லாத அந்த தனக்கு ஊமை இல்லாத ஒரு நிலையை நான் அந்த ஊமையாக நானும் அந்த ஊமையோட எடுத்துக்காட்டு தான் நான். இந்த இறையோட எடுத்துக்காட்டு யாருன்னா நான் தானே. அப்ப நீங்களும் இறை தானே, இல்லை இந்த உலகமே இறை தானே, இந்த பிரபஞ்சமே இறை தானே. அப்போ இந்த ஊமையை வந்து நம்ம நேரா பார்த்துக்கிட்டு ஏன் ஊமை இல்லைன்னு கூட சொல்லணும். அந்த ஓ இறைவனே இத்தனையும் எழுச்சிப்பட்டு வருகின்ற பொழுது இத்தனை ஓமைகளும் இறைவனுடைய அந்த தோட்டங்கள் தான், அந்த மலர்ச்சி தான். அதான் அறிந்தது சிவம் மலர்ந்தது அன்பு அப்படிங்கிறது போல எல்லா இடத்திலும் நீக்கமர இணைந்திருக்கின்றது இறைவன். நம்முள் இருந்து கொண்டும் எல்லாவற்றையும் இயக்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த நிலையிலே அந்த இறைநிலை உணர்ந்தால்தான் நாம் ஏகாந்த வாழ்க்கை வாழ முடியும், இனிமையாக வாழ முடியும். எந்த சூழ்நிலையிலும் துன்பங்கள்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மை இறைநிலையோடு கலப்போம். அப்படி கலக்கின்ற பொழுது எல்லா உலகம் இன்புற்று வாழும், எல்லா உயிர்களும் இன்புற்று வாழும் என்று சொல்லி இந்த நிலையிலே நெஞ்சுக்கு நிம்மதி ஆண்டவன் சந்நிதி நினைத்தால் எல்லாம் நமக்குள்ளே நல்ல குளிர்ந்த வாழ்வும் கொஞ்சும் மனமும் கொண்டு வந்தால் என்ன நமக்குள்ளே கொஞ்சுகின்ற மனம் வேணும், குளிர்ந்த வாழ்க்கை வேண்டும். அப்படி அதெல்லாம் நாம தான் கொண்டு வரணும், எல்லாம் மனதுக்குள்ள தான் கொண்டு வரணும். அப்போ அந்த மனம் அதர் எண்ட் ஆஃப் தி மைண்ட் இஸ் காட். மனம் தான் நம்மளை அறியக்கூடிய ஒரு கடவுள். அந்த கடவுளை பிடித்து அந்த பேரறிவாக இருக்கக்கூடிய இறைநிலையை உணர்வதற்கு இந்த சிறுமணி துறைகளை செலவிட்டதற்கு உங்களுடைய அன்பு உள்ளங்களுக்கு மீண்டும் இந்த வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் என்று அன்பு கூர்ந்து விடை பெறுகிறேன். வாழ்க வளமுடன். வளமுடன் ஐயா, மிக அருமையான சிந்தனை விருந்தங்க ஐயா. ஊமையின் எல்லை தலைப்புல வந்து கொடுத்தீங்க, இன்பம் துன்பம் சிற்றின்பம் பேரின்பம். நம்ம வந்து கண்டிப்பா வந்து சாமிகிட்ட போனா நம்ம வந்து சாமி கிட்ட இது பண்றோம், அதே வந்து தியானம் பண்ண இறைவனே வந்து நம்மிடம் பேசுவாங்கன்னு சொல்லி நிறைய எடுத்துக்காட்டு கருத்துக்கள் சொன்னேங்க ஐயா. மிக அருமையாக இருந்ததுங்க ஐயா. வாழ்க வளமுடன் ஐயா. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. எல்லாம் எல்லாம் குருவுடைய பிச்சை தான், இதெல்லாம் வேற ஒன்றும் கிடையாது. கண்டிப்பா இதனை தொடர்ந்து அன்பர்களுக்கு கருத்துக்கள் சந்தேகங்கள் இருந்தால் ஐயாவிடம் பகிர்ந்து கொள்ளலாம். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் சொல்லணும். ரொம்ப சிறப்பான சிந்தனை விருந்துங்க ஐயா. இறைநிலையை உணர முடியும், ஓமை கிடையாதுன்னு பல குருமார்களுடைய செயல்கள்லாம் சொல்லி பாடல்கள் பாடி ரொம்ப அருமையா விளக்கினீங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். ரொம்ப நன்றிமா. வாழ்க வளமுடன். வாழ்க. இந்த இறை உணர்வை நல்லா பெற்றுட்டோம்னாங்கம்மா, உண்மையை சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன், 70% துன்பங்கள் நம்மள ஆட்டோமேட்டிக்கா நம்மளை விட்டு விலகிடும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்.
வாழ்க வளமுடன்யா. வாழ்க ஐயா மிக அருமையா இருந்ததுங்க. உண்மையை பத்தி நிறைய விளக்கங்கள், எடுத்துக்காட்டுகள், சந்தேகங்கள் அடுத்தடுத்ததுல நீங்க சொல்றதுலயே எங்களுக்கு அப்படியே கிளியர் ஆயிட்டு இருந்தீங்க. உண்மையாலுமே இறைநிலை மேடம். உணர்ந்துட்டோம் அப்படின்னோம்னா கண்டிப்பா நமக்கு வந்து நல்லா கையிலே கொடுத்துருக்காரு மகரிஷி. அதை வீட்டுல உட்காந்தே அருமையா பண்ணலான்றத வந்து நிறைய எடுத்துக்காட்டுகளோ அழகா சொல்லியிருந்தீங்க. நன்றிங்கய்யா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன், ரொம்ப நன்றிம்மா. இந்த இறை உணர் இறை உணர்வுபட்ட இந்த இதயத்திற்கு என்னோட வணக்கங்களும் வாழ்த்துக்கணும். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் ஐயா. நன்றி ஐயா. நன்றிம்மா. வாழ்த்துக்கள் கூறி இன்றைய பயிற்சிகளை நிறைவு செய்து கொள்ளலாம். ஐயாவை வாழ்த்திடலாம். அன்பர்கள் அனைவரும் துரிய நிலைக்கு வரவும், இன்று நமக்கு மிக அருமையான சிந்தனை விருந்து கொடுத்த பேராசிரியர் மன்னன் உமா சங்கர் ஐயா அவர்களின் உடல் நலம் வாழ்க வளமுடன், குடும்ப வளம் வாழ்க வளமுடன், தொழில் வளம் வாழ்க வளமுடன், ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன். இன்று நமக்கு தவம் எடுத்த துணை பேராசிரியர் கண்ணன் பாலு ஐயா அவர்களின் உடல் நலமும் குடும்ப வளமும் தொழில் வளம் ஆன்மீக தொண்டும் வாழ்க வளமுடன். மேலும் நாளைய நிகழ்ச்சிகள் பற்றி அறிவிப்பு நாளை காலை 5:30 AM